மொறு மொறு வாழைக்காய் சிப்ஸ் நேந்திரம் வாழைக்காயை வட்ட வட்டமா வெட்டி எண்ணெயில பொறிச்சு செய்யறதை தான் பாத்திருப்போம். ஆனா இந்த பதிவுல அந்த வாழைக்காய் சிப்ஸ் பெரிய அளவுல தொழிற்சாலைகள்ல எப்படி செய்யறாங்கன்றத பாக்கலாமா? வாங்க பதிவுக்குள்ள போய் அதை பத்தி மேலும் பாத்துடலாம். புதிய சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். வாழைக்கன்றுகளை நடவு பண்ணி வாழைக்காய் அறுவடை பண்றதுல இருந்து எப்படி வாழைக்காய் சிப்ஸா செஞ்சு பேக்கிங் பண்றாங்கன்றது வரைக்கும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாழைக்கன்றுகள்ல சரியான இடைவெளி விட்டு நடவு செய்யறாங்க, தண்ணீர் தெளித்து மண்ணையும் மரத்தையும் ஈரப்பதமா வைக்கிறாங்க. வாழைக்கன்று ஒரு வாழை மரமா வளர 9-10 மாதங்கள் வரைக்கும் ஆகுங்க. வாழைப்பூ பூத்து வாழைக்காய் குலை வந்ததுக்கு அப்புறமா அதை வெட்டி வெட்டிய வாழைக்குலைகளுக்கு நடுவுல பருத்தி காகிதத்தை வச்சு சங்கிலியால செய்யப்பட்ட பாத வழியா இந்த வாழைக்குலைகளை சுத்தம் செய்யற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அறுவடை பண்ண உடனேயே வாழை தோப்புல இருந்து நேரடியா வாழைக்குலைகள் தொழிற்சாலைக்கு கயிறு பாத வழியா அனுப்புறாங்க. தொழிற்சாலைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பருத்தி காகிதங்கள் எடுக்கப்பட்டு வாழைக்காய்கள் சரியான அளவுல இருக்கான்னு அளந்து பாக்குறாங்க. அழுக்கு தூசு போக தண்ணீரை வாழைக்காயோடைய தன்மை சரியா இருக்கான்னு ஒருத்தர் அதை வெட்டி சரி பாக்குறாரு. அடுத்து வாழைக்குலைகளை இருந்து வாழைக்காய்கள் சீப்பு சீப்பா வெட்டப்பட்டு அதோட புத்துணர்ச்சி மாறாம இருக்கணும்ன்றதுக்காக தண்ணீர்ல போடுறாங்க. இப்படி வெட்டப்பட்ட வாழை சீப்புகள் அளவுகள் சரிபார்க்கப்படுதுங்க. அது வெட்டின இடத்துல பூஞ்சை பிடிக்காம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ரசாயன திரவத்துல முக்கி எடுக்கப்படுது. இவ்வளவு முடிஞ்சு அந்த வாழைக்காய் மேல கம்பனி முத்திரை ஒட்டப்படுதுங்க. இப்படி கம்பனி முத்திரையோடு வர வாழைக்காய்கள் அட்டைப்பெட்டிகள்ல அடுக்கப்படுது. முதல்ல ஒரு பாலித்தீன் பேப்பர் வைக்கிறாங்க, அதுக்கு மேல வாழை சீப்புகளை அடுக்கி வைக்கிறாங்க. திரும்பவும் அடுத்த அடுக்கு வைக்கிறதுக்காக பாலித்தீன் பேப்பர் வைக்கிறாங்க. இப்படி அடுக்கப்பட்ட வாழைக்காய்கள் இருக்கிற ஈரப்பதத்தையும் காத்தையும் வேக்யூம் மிஷின் வச்சு வெளியில எடுக்கிறாங்க. அப்பதான் இந்த வாழைக்காய்கள் வாழைக்காய் சிப்ஸ் செய்யற இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுதுங்க. இங்க தொழிலாளர்கள் கைகளாலேயே வாழைக்காயோடைய தோலை உரிக்கிறாங்க. அப்புறமா அது மிஷின் மூலமா வட்ட வட்டமா சீவி நேரடியா கொதிக்கிற எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கப்படுதுங்க. பொறிக்கப்பட்ட வாழைக்காய் சிப்ஸுகள் ஆற வைக்கிறதுக்காக ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா அனுப்பப்படுது. அப்புறமா அது ஒரு சுழலும் எந்திரத்துல கொட்டப்படுதுங்க. இந்த சுழலும் எந்திரத்துக்குள்ள சிப்ஸுக்கு தேவையான உப்பு சேர்க்கப்பட்டு சுழல வைக்கப்படுது. இதுக்கு அப்புறமா இது பேக் பண்ற இடத்துக்கு வருது. இங்க இருக்கிற AI தொழில்நுட்ப எந்திரம் அளவு வாரியா பிரிச்சு வாழைக்காய் சிப்ஸுகளை பேக்கெட்ல நிரப்பி சந்தைப்படுத்துறதுக்காக தொழிலாளர்கள் அட்டைப்பெட்டிகள் அடைச்சு கடைகளுக்கு அனுப்புறாங்க. வாழைக்காய் சிப்ஸ் எப்படி தொழிற்சாலைகள்ல செய்யறதுன்றத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிய சொல்வனம் சேனலுக்கு முதன்முறையா வருகை தந்திருக்கிறவங்களும் இதுவரைக்கும் புதிய சொல்வனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஞாபகமா புதிய சொல்வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே போல வேற ஒரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்க வர நன்றி, வணக்கம்.